ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேன் வித் ஜிஎன்கே. இன்றைக்கி நம்ம மத்தியானம் ஸோ 2 மணி வீடியோ தான் இது. புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் ஒரு வழியாக என்னென்னா இந்த டாப்பிக்கை முடிக்க போகிறோம். ஸோ 7வது பகுதி, இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் ரொம்பவே முக்கியமானது, நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுங்கிறதுக்காக சொல்லலை, ரொம்பவே முக்கியமான நூல் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நம்மளுக்கு கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் இதை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பார்க்கலாம். ஸோ 301 வா சுபமாணிக்கம் அப்படிங்கிறவர் கம்பர் யார் அப்படிங்கிற நூல் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக ராஜாஜி அப்படிங்கிறவங்க சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற பேரில் நூல் எழுதியிருக்கிறாங்க. அனுராதா ரமணன் அப்படிங்கிறவங்க சிறை அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்கிறாங்க. சுந்தர ராமசாமி ஒரு புளிய மரத்தின் கதை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அடுத்ததாக ஊவேச அவர்களுடைய பெயரில் வந்துட்டு ஒரு பாடம் வந்துட்டு என்ன, பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற பேரில் பாடத்தோட தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது நூலா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டான இதை ஃபுல்லாக வந்துட்டு கொடுக்கல. ஆனால் பாட தலைப்பு பார்த்திங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஊவேசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக சுரதா அவர்கள் எழுதின மங்கையர் கரசி அமுதும் தேனும் அப்படிங்கிற நூல் இருக்குது. சி மணி அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா சி பழனிச்சாமி அப்படிங்கிறதான் இயற் பெயர், ஆனால் சி மணின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாரு. யாப்பும் கவிதையும் வரும் போகும் ஒளிச்சேர்க்கை இதுவரை இந்த நூல் எல்லாமே சி மணி அவர்களுடைய நூல்கள் தான். அடுத்ததாக ஔவையார் அவர்கள் எழுதினது புறநானூரில் 206வது பாடல் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அகநானூரில் 4 பாடல்கள், குறுந்தொகையில் 15 பாடல்கள், நற்றிணையில் 7 பாடல்கள், புறநானூரில் 33 பாடல்கள், மொத்தமாக 59 பாடல்கள் வந்துட்டு என்னென்னா ஔவையார் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறைமலையடிகள். மறைமலையடிகளில் வந்துட்டு என்னென்னா முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை எழுதியிருக்கிறாரு. பட்டினப்பாளை ஆராய்ச்சியுரை, சகுந்தல நாடகம், மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் இதெல்லாம் வந்துட்டு மறைமலையடிகள் அவர்களுடைய முக்கியமான நூல்கள். அடுத்ததாக கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறவங்க நீங்களும் கவி பாடலாம். ஸோ இந்த கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறவங்க நிறைய இடத்துல வந்துட்டு புக் பேக்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் கவி பாடலாம் அப்படிங்கிற நூல் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. மு சுதந்திரமுத்து அப்படிங்கிறவங்க படைப்பு கலை அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாங்க. ஆ கி பரந்தாமனார் அப்படிங்கிறவங்க கவிஞரசு அப்படிங்கிறது. அடுத்ததாக திருஞான சம்பந்தரம் தேவாரம் வந்துட்டு எழுதியிருக்கிறார். ஓகேவா? அடுத்ததாக அம்முவனார் அவர்கள் பார்த்திங்கன்னா அகநானூரில் 140வது பாடல்கள் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. சோமசுந்தர பாரதியார் வந்து தசரதன் குறையும் கைகேயி நிறையும் அப்படிங்கிற நூலும், திருவள்ளுவர் சேரர் தாயமுறை தமிழும் தமிழரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோமசுந்தர பாரதியாரோட நூல்கள். தோப்பில் முகமது மீரான் அப்படிங்கிறவர் ஒரு குட்டித்தீவின் வரைபடம் அப்படிங்கிற பெயரில் நூல் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. ராமச்சந்திர வைத்தியநாத் அப்படிங்கிறவர் சென்னை பட்டணம்ங்கிற பெயரில் நூல் எழுதியிருக்கிறாங்க. அசோகமித்ரன் ஒரு பார்வையில் சென்னை நகரம்ங்கிற பெயரில் நூல் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. ஊரன் அடிகள் அப்படிங்கிறவர் ராமலிங்க அடிகளோட வரலாறை வந்துட்டு ஒரு நூலாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ பெயரே பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள் வரலாறு தான். நகுலன் அவங்க பேர் பார்த்திங்கன்னா டி கே துரைசாமி அப்படிங்கிறது இயற்பெயராக இருக்குது. ஸோ இவர் நகுலன் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு கவிதைகள் தொகுப்பில் வந்துட்டு அவருடைய கவிதைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. 3, 5, கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், சுருதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நகுலன் அவர்களுடைய நூல்கள் தான். அடுத்ததாக பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அப்படிங்கிறவர் வந்துட்டு சிதம்பர ஸ்மரண அப்படிங்கிற பெயரில் நூல் எழுதியிருக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் சிதம்பர ஸ்மரண அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. இதே நூலை தமிழில் கே வி சைலஜா அப்படிங்கிறவங்க சிதம்பர நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்துட்டு மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக கவிமணி தேசிக விநாயகனார் எழுதினது தான் மருமக்கள் வெளி மான்மியம் அப்படிங்கிற நூல். அடுத்ததாக பாரதிதாசன் அவர்கள் எழுதினது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சி கவி, எதிர்பாராத முத்தம், தமிழச்சியின் கத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவர்களுடைய நூல். கண்ணதாசன் அவர்களுடைய நூல் ஆட்டரத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இயேசு காவியம் இதெல்லாம் கண்ணதாசன் அவர்களுடைய நூல். அடுத்ததாக கவியோகி சுத்தானந்த பாரதியார் வந்து பாரத சக்தி மகாகாவியம் அப்படிங்கிற நூலை வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. அடுத்து வைமுகோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்கிறோம். அவங்களுடைய முழு பெயர் பார்த்திங்கன்னா வைதமாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள் அப்படிங்கிறது அவங்களுடைய முழு பெயர். இவங்க இந்திரமோகன அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகத்தை வந்து நாடக நூல் வந்துட்டு என்னென்னா எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக சிவாஜி கணேசன் அவர்கள் எனது சுயசரிதை அப்படிங்கிற பெயரில் நூல் எழுதியிருக்கிறாங்க. தமிழன்னல் அப்படிங்கிறவங்க மெய்ப்பாடுங்கிற பேரில் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு காசிராசன்கிறவங்க காப்பிய தமிழ் அப்படிங்கிற நூல். அடுத்து பார்த்தோன்னா அம்சன் குமார் அப்படிங்கிறவர் சினிமா ரசனைங்கிற பேரில் நூல் எழுதியிருக்கிறாங்க.
அஜயன் பாலா அப்படிங்கிறவங்க உலக திரைப்பட வரலாறு 1, 2, 3ங்கிற பெயரில் அஜயன் பாலா எழுதியிருக்கிறாங்க. செலியன் பார்த்தீங்கன்னா உலக சினிமா 1, 2 அப்படிங்கிற பேர்லையும் பேசும் படம் அப்படிங்கிற பெயர்லையும் செலியனுங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. புதுமை பித்தன் எழுதினவரு தான் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை நூல். அடுத்ததாக வே இறையன்பு அப்படிங்கிறவங்க இலக்கியத்தில் மேலாண்மை, வாய்க்கால் மீன்கள், ஐஏஎஸ் வெற்றி படிகட்டுகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வே இறையன்பு அவர்களுடைய நூல்கள். அடுத்ததாக தமிழ் நதி அப்படின்னு சொல்லக்கூடிய கலைவாணிங்கிறவங்க எழுதினது தான் நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது அப்படிங்கக்கூடிய ஒரு சிறுகதை. அடுத்ததாக சூரியன் தனித்தலையும் பகல், இரவுகளில் பொழியும் துயரப்பணி, அதன் பிறகும் எஞ்சும் அப்படிங்கக்கூடிய இந்த கவிதைகள் எல்லாமே வந்துட்டு அவங்களுடையது தான். காணல் வரி அப்படிங்கிற பெயரில் குறு நாவல் எழுதியிருக்கிறாங்க. ஈழம் கைவிட்ட தேசம், பார்த்தீனியம் அப்படிங்கிற பெயரில் நாவல்களும் என்னென்னா எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இலங்கையை சேர்ந்தவங்க. அடுத்ததாக தேயிலை தோட்ட பாட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதை தான். இதை எழுதினவங்க பார்த்திங்கன்னா கும்மி பாடல்கள் அந்த இதிலேருந்து எடுத்த பாட்டு தான் இது, தேயிலை தோட்ட பாட்டு அப்படிங்கிறது. இதை பார்த்திங்கன்னா முகமது ராவுத்தர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்ததாக பிசிராந்தையார் வந்துட்டு புறநானூரில் 184வது பாடல் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவங்க கல்வெட்டு இதழில் கல்வெட்டு இதழில் வெளிவந்த சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் அப்படிங்கக்கூடிய இந்த கட்டுரை நூல்னு கூட சொல்லலாம். இதை எழுதினவங்க ஐராவதம் மகாதேவன் அவர்கள். மா ராசமாணிக்கனார் அவர்கள் புதிய தமிழகம் அப்படிங்கிற பேரில் நூல் எழுதியிருக்கிறாங்க. செந்தி நடராசன் பார்த்திங்கன்னா தொல்தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்கிறாங்க. குடவாயில் பாலசுப்ரமணியன் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் சொல்லும் கோயில் கதைகள் அப்படிங்கிற பேரில் நூல் கொடுத்துருக்குறாங்க. ஆ ரா வெங்கடாசலபதி வந்துட்டு முச்சந்தி இலக்கியம்ங்கிற பேரில் ஒரு நூல் கொடுத்துருக்குறாங்க. கே பாலசந்தர் நீர்க்குமிழி, இன்குலாப் அப்படிங்கிறவங்க வெள்ளை இருட்டு, உமாச்சந்திரன்கிறவங்க முள்ளும் மலரும், அடுத்ததாக மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் வந்துட்டு இருக்கும். தமிழர் வளர்த்த அழகு கலைகள், சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள், பழங்கால தமிழர் வணிகம், களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, அதாவது சங்ககாலம் அரசியல் பற்றினது, அடுத்ததாக சாசன செய்யுள் மஞ்சரி, மறைந்து போன தமிழ் நூல்கள், 19வது நூற்றாண்டு தமிழ் இலக்கியம், மத்த விலாசம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் வந்துட்டு கொடுத்த நூல்கள் தான். அடுத்ததாக சுகந்தி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க சுகந்தி சுப்பிரமணியனின் படைப்புகள் அப்படிங்கிறதுல அவங்களுடைய படைப்புகள் நிறையா இருக்குது. அது போக புதையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் ரகசியம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய கவிதை தொகுப்புகள். அடுத்ததாக எச்ஏ கிருட்டிணனார் அப்படிங்கிறவங்க போற்றி திருஅகவல், ரச்சனிய மனோகரம், ரச்சனிய யாத்திரிகம், இதெல்லாம் வந்துட்டு எச்ஏ கிருட்டிணனார் அவர்கள் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. அடுத்ததாக சிறுபானாற்று படை எழுதினவங்க நல்லூர் நத்தத்தனார் அப்படிங்கிறவங்க, சாந்தாதத் அப்படிங்கிறவங்க கோடை மலை அப்படிங்கக்கூடிய ஒரு சிறுகதையை வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக வா சுபமாணிக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஏற்கனவே. அவர் பார்த்திங்கன்னா தமிழ் காதல், வள்ளுவம், கம்பர், சங்கநெறி அப்படிங்கிற நூலெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சிபி கே சாலமன் அப்படிங்கிறவங்க மாறுபட்டு சிந்திக்கலாமாங்கிற பேரில் நூல் கொடுத்துருக்குறாங்க. கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறவங்க எழு பெருவள்ளல்கள், ஓகேவா, ஸோ அந்த பேரில் கொடுத்துருக்குறாங்க. அருராமநாதன் அப்படிங்கிறவங்க வீரபாண்டிய கட்டபொம்மனுங்கிற பேரில் கொடுத்துருக்குறாங்க. புலவர் சே சுந்தரராசன் பார்த்திங்கன்னா ரச்சனை யாத்திரிகத்துக்கு உரை எழுதியிருக்கிறார், ஓகேவா. ஸோ ரச்சனை யாத்திரிகம் எச்ஏ கிருட்டிணனார் அவருடையது, அதுக்கு உரை எழுதினவர் பார்த்தோன்னா புலவர் சே சுந்தரராசன் அப்படிங்கிறவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கவிதைகள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அட்வான்ஸ் தமிழ் வந்துட்டு போயிடுது, 12th அட்வான்ஸ் தமிழ் தான் இதெல்லாம். கவிதையியல் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற பேரில் அரிஸ்டாட்டில் வந்துட்டு எழுதியிருப்பார். அடுத்ததாக பொருளாற்றுப்படை எழுதினவர் யாருனா முடத்தாம கன்னியார். ஸோ இதுக்கு அடுத்து தான் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். முடத்தாம கன்னியார் வந்துட்டு பொருளாற்றுப்படை எழுதியிருக்கிறாரு. உருத்திரங்கண்ணனார் அவர்கள் பட்டினப்பாளையும் பெரும்பானாற்றுப்படை ரெண்டு நூல்கள் வந்துட்டு 10 பாட்டில் எழுதியிருக்கிறாரு உருத்திரங்கண்ணனார் அவர்கள். அறநெறிச்சாரம் வந்துட்டு முனைப்பாடியார் எழுதியிருக்கிறாங்க. நருந்தொகை அப்படிங்கிற நூலை அதிவீர ராமபாண்டியர். நீதிநெறி விளக்கம் இந்த நூல் பார்த்திங்கன்னா குமரகுருபர் எழுதியிருக்கிறாரு. நன்னறிங்கிற நூல் சிவபிரகாசர் எழுதினது. உலக நீதி அப்படிங்கிற நூலை உலக நாதர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. கபிலர் பார்த்திங்கன்னா கபிலர் அகவல் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. வேதகிரியார் அப்படிங்கிறவங்க நீதி சிந்தாமணி, பெண்மதி மாலை, நீதி நூல், நீதி பேதம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நீதி நீதினே வரும். இதை வந்துட்டு வேதகிரியார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. சீவக சிந்தாமணியை திருத்தக்க தேவர் அவர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக நாதகுத்தனார் அப்படிங்கிறவர் குண்டலகேசி,
தோலாமொழி தேவர் வந்துட்டு சூளாமணி எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஐஞ்சிருங்காப்பியங்கள், இந்த சூளாமணி குண்டலகேசியை தவிர மீதி அந்த நூல்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, சரி, அந்த நம்மளுக்கு யசோதர காவியம், உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு தான் வரும். இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்களில் இந்த மூணு, அப்புறம் வந்துட்டு சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதுக்கு மட்டும்தான் என்னென்னா ஆசிரியர் இருப்பாங்க. அடுத்ததாக பெருங்கதை. பெருங்கதைன்னு பார்த்திங்கன்னா கொங்குவேலிர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர், அடுத்து பார்த்திங்கன்னா திருமுறை வந்துடும், வரிசையாக எல்லா திருமுறையுமே வந்துட்டு அடுத்திருக்கும். திருஞான சம்பந்தர் பார்த்திங்கன்னா முதல் மூன்று திருமுறையை வந்துட்டு திருஞான சம்பந்தர் தான் எழுதியிருக்கிறாரு. அதை தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தமாக தேவாரத்தில் முதல் மூன்று திருமுறை வந்துட்டு திருஞான சம்பந்தர் எழுதியிருக்கிறாரு. திருநாவுக்கரசர் பார்த்திங்கன்னா அடுத்த மூன்று திருமுறை, அதாவது 4, 5, 6 திருமுறை எழுதினவர் திருநாவுக்கரசர். ஸோ இதுவும் தேவாரத்தில் தான் எழுதியிருக்கிறாரு, தேவாரம்ங்கிற நூலில் தான் இருக்குது. சுந்தரர் பார்த்திங்கன்னா 7வது திருமுறையை எழுதியிருக்கிறாரு, இதுவும் என்னென்னா தேவாரத்தில் தான். ஸோ 7 திருமுறைகள் தேவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். அடுத்ததான் மாணிக்க வாசகர், 8வது திருமுறை வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. அவர் எழுதுனது பார்த்திங்கன்னா திருவாசகமும் திருக்கோவையும். ஓகேவா, ஸோ 8வது திருமுறையில் இந்த ரெண்டையுமே வச்சுருக்கிறாங்க. அடுத்து திருமாளிகை தேவர், அவரும் 9 பேர். ஓகேவா, ஸோ இவரோட சேர்த்து 9 பேர் வந்துட்டு என்னென்னா 9வது திருமுறையை எழுதியிருக்கிறாங்க. ஸோ 9 பேர் 9வது திருமுறையை எழுதியிருக்கிறாங்க. திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்படிங்கிறத 9வது திருமுறையில் வச்சுருக்கிறாங்க. அடுத்ததாக திருமூலர் வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரம்ங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு, அதை 10வது திருமுறையாக வச்சுருக்கிறாங்க. காரைக்கல் அம்மையாரோட சேர்த்து ஒரு 12 பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 40 நூல்களோட ஒரு தொகுப்பு. ஓகேவா, அந்த தொகுப்பை 11வது திருமுறையாக வச்சுருக்கிறாங்க. 12வது திருமுறையாக பெரிய புராணம், அதாவது திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவோம். ஸோ சேக்கிழார் எழுதுனது, அவர் இதை வந்துட்டு 12வது திருமுறையாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் யார் என்னென்ன திருமுறை, என்னென்ன நூல் பெயர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொய்கை ஆழ்வார். ஸோ திருவந்தாதி, முதல் மூன்று திருவந்தாதி முக்கியமானது. ஸோ முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், 2ம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், 3ம் திருவந்தாதி பேயாழ்வார் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக 4ம் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம், இந்த ரெண்டு நூலை வந்துட்டு திருமலிசை ஆழ்வார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்மாழ்வார் எழுதுனது பார்த்திங்கன்னா திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் அவர்கள் எழுதுனது. அடுத்ததாக குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழிங்கிற பேரில் எழுதியிருக்கிறாரு. தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படிங்கிறவர் திருமலை, திருப்பள்ளி எழுச்சி எழுதியிருக்கிறாரு. அடுத்ததாக பெரியாழ்வார் பார்த்திங்கன்னா திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழிங்கிற இந்த ரெண்டு நூலை எழுதியிருக்கிறாங்க. ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் என்னென்னா எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது, பார்த்துக்கோங்க. திருப்பானாழ்வார் எழுதுனது திருப்பதிகம், திருமங்கையாழ்வார் எழுதுனது பார்த்திங்கன்னா பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவலு கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், இதெல்லாம் வந்துட்டு திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அடுத்து கடைசியாக மதுர கவி ஆழ்வார் அப்படிங்கிறவங்க திருப்பதிகம் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ பொய்கை ஆழ்வாரில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும், பொய்கை ஆழ்வாரில் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு இங்கே மதுர கவி ஆழ்வாரோட முடியுது இந்த ஆழ்வார்கள் அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்ததாக பாரதியார் வந்துட்டு சந்திரிகையின் கதை அப்படிங்கிற ஒரு புதினம் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. அசோகமித்திரன் மாறுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு குறும்புதினம் எழுதியிருக்கிறாங்க. ஹெப்சிபா ஜேசுதாசன் வந்து பார்த்திங்கன்னா புத்தம் வீடு அப்படிங்கக்கூடிய ஒரு புதினம். சாவண்ணா கந்தசாமிங்கிறவங்க சாயாவனம் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக செம்மீன் அப்படிங்கக்கூடிய புதினம் மலையாளத்தில் தகலி சிவசங்கரன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி அப்படிங்கிறவங்க தமிழில் வந்துட்டு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக ரஷ்ய மூலம் மார்க்ஷிம் கார்கி அப்படிங்கிறவர் தாய் அப்படிங்கக்கூடிய ஒரு புதினம் எழுதியிருக்கிறாரு. அதை தமிழில் தோமூசி ரகுநாதன் அவர்கள் வந்து என்னென்னா நம்மளுக்கு ரஷ்ய மொழியிலேருந்து தமிழில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 பாக்ஸ் வந்துட்டு வரும், சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினங்களை வந்துட்டு இங்கே பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு க்ளூ வச்சு ஹிண்ட் வச்சு படித்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இல்லைனா வந்துட்டு நீங்கள் அகைன் அண்ட் அகைன் திருக்குறளுக்கு எப்படி ரீட் பண்ண சொன்னீங்களோ அது மாதிரி இதையும் நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் வந்துட்டு பதியும். ஓகேவா, அலையோசை அப்படிங்கிறது கல்கி, அகல் விளக்கு மு வரதராசனார் எழுதியிருக்கிறாங்க, வேங்கையின் மைந்தன் அகிலன் எழுதியிருக்கிறாங்க, சமுதாய வீதி நா பார்த்தசாரதி அவர்கள், சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து ஜெயகாந்தன் அவர்கள், வேருக்கு நீர் அப்படிங்கிறது ராஜம் கிருஷ்ணன், குருதி புனல் வந்து இந்திரா பார்த்தசாரதி,
சேரமான் காதலிங்கிறது கண்ணதாசன் அவர்களுடையது. ஒரு காவிரியை போல அப்படிங்கிறது லக்ஷ்மி. வேரில் பழுத்த பலா சுசமுத்திரம் அவர்கள். கோபலபுரத்து மக்கள் ஹி ராஜநாராயணன். ஸோ இதில் பாதிப்பு வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். குற்றால குறிஞ்சி பார்த்திங்கன்னா கோவி மணிசேகரன். காதுகள் அப்படிங்கிறது எம்வி வெங்கட்ராம். புதிய தரிசனங்கள் பொன்னீலன். வானம் வசப்படம்ங்கிறது பிரபஞ்சன் எழுதியிருக்கிறாங்க. சாய்வு நாற்காலி வந்து தோப்பில் முகமது மீரான் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. விசாரணை கமிஷன் சாவன கந்தசாமி. சுதந்திர தாகம் சிசு செல்லப்பா அவர்கள். கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து அவர்கள். கல்மரம் அப்படிங்கிறது ஜி திலகவதி அவர்கள். இலையுதிர்காலம் பார்த்திங்கன்னா நீலபத்மநாபன் அவர்கள். காவல் கோட்டம் அப்படிங்கிறது சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. தோல் அப்படிங்கிறத டி செல்வராஜ் அவர்கள். கொர்க்கைங்கிறது ஜோடி குரூஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அஞ்ஞாடி பார்த்திங்கன்னா பூமணி அவர்கள். இலக்கிய சுவடுகள் ஆவனா மாதவன். சஞ்சாரம் அப்படிங்கிற நூலை எஸ் ராமகிருஷ்ணன். சூல் அப்படிங்கிறது சோத்தர்மன். மேக்ஸிமம் இல்லை பாதிக்கு பாதி நம்ம வந்துட்டு முன்னாடி நம்ம நோட்ஸில் எழுதியிருக்கோம்ல அதுலேயே வந்துட்டு வந்துடுது. ஓகேவா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா நவீன நாடக ஆசிரியர்களும் நாடகங்களும். ஸோ யார் யார் எந்தெந்த நாடகங்களை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நோட்ஸோடு நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. என்ன நிறைய இருக்குது, இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாமே நம்ம நோட்ஸில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் பார்ட்டியே முடியையும் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஒரே பிடிஎஃப்பில் வந்துட்டு கிடச்சிரும். ஓகே, பார்க்கலாம். அடுத்ததாக திரைப்படமான சில தமிழ் இலக்கியங்கள். சில தமிழ் இலக்கியங்கள் வந்துட்டு திரைப்படமாக மாறியிருக்கு. ஸோ அந்த அதை எழுதின ஆசிரியர் யார், என்ன பெயரில் நூல் எழுதினாங்க, அது என்ன பெயரில் திரைப்படமாக மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த இது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 12th அட்வான்ஸ் தமிழில் தான் இருக்குது. ஓகேவா? 12th சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தில் தான் இந்த மூணு டேப்லெட் காலமுமே இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் அதை கூட ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு வழியாக இந்த புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியரை முடிச்சிட்டோம். எப்படா முடியும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டாவது. ஸோ பார்ட்டி 7 ரெண்டாவது வந்துட்டு பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து அதை பார்க்கலாம். நாளைக்கு கட்டாயம் பார்த்திங்கன்னா ஒரு லைவ் டெஸ்ட், அந்த 50 questions லைவ் டெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். காலையில் ஒரு 10:30 வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 10:30 நாளைக்கு காலையில் 10:30 வந்துட்டு லைவ் டெஸ்ட் இருக்குது, மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.